அனைவருக்கும் வணக்கம். காட்டுக்கே ராஜா சிங்கமானவன் இரண்டு மான்களை ஒரே நேரத்தில் வேட்டையாடுகின்ற சிங்கம் ஒன்றை கூட வேட்டையாட முடியாது. எனவே இரண்டு குறிக்கோள்களை வைத்து ஒரே குறிக்கோள் தான் இருக்கணும். அதுபோல இப்பொழுது கிரிமினல் விசாரணை நடைமுறை சட்டத்தினுடைய சாப்டர் வைஸ் மொத்தம் 37 சாப்டர்ஸ் இருக்குது, 37 அத்தியாயங்கள் இருக்குது. அதை 37 அத்தியாயங்களில் மூன்று ஸ்டோரியாக நம் வகுப்பு மூலம் விளக்கி வருகிறோம். அதன் இப்பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய சாப்டர் 1-9 அத்தியாயம் 1 முதல் 9 வரையான அத்தியாயத்தினுடைய சிவில் ஜட்ஜ் ஸ்டோரி, ஹவு டு மெமரி ஆல் த 9 சாப்டர்ஸ் வைஸ் அண்ட் செக்ஷன் வைஸ் அண்ட் கண்டென்ட்ஸ். மீன்ஸ் சிவில் ஜட்ஜ், ஒரு சிவில் ஜட்ஜியாக நீதிபதியாக இருக்கின்றவர் தன்னுடைய நீதிமன்ற பணிகளை எப்படி செய்கிறார், அவர் செய்கின்ற பணிகளை தொடர்ந்துதான் இந்த 9 அத்தியாயத்தை நாம் ஈஸியாக நினைவு வைத்துக் கொள்ளலாம். முதல்ல எந்த சாப்டர்ல என்ன செக்ஷன் இது தெரிஞ்சாதான் நம்ம ஒன்லி வி ஹவ் அவர் கான்சன்ட்ரேஷன் வில் பி இந்த தட் ப்ரொவிஷன் சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ்ல தேர்வு பெற்ற சிவில் நீதிபதிகள் அந்த அறிமுக விழா நடக்கிறது, ஓகேவா? அந்த முன்னோரில் அறிமுக நடத்துகின்ற பொழுது 1-5 பிறகு அறிமுக நடத்தினோம்னா ஒவ்வொருத்தரையும் வந்து எந்தெந்த கோர்ட்டில் அவர்களுக்கு நீதிமன்றங்கள் JM2 நீங்கள் JM3 என்ற ஒவ்வொரு நீதிபதிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய எந்தெந்த நீதிபதி நியமனம் வராது செய்யப்படுகிறது கிரிமினல் கோர்ட்டினுடைய. பிறகு அந்த நீதிபதியாக அவர்கள் நீதிமன்றத்தில் அமர்ந்தவுடன் அடுத்த நாள் பவர்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ், நீதிமன்ற அதிகாரங்கள் என்னவென்று 3rd சாப்டரில் அவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு என்ன அதிகாரங்கள் என்பதை 3rd சாப்டரில் பவர்ஸ் ஆஃப் கோர்ட். பிறகு வந்து அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் சொல்ற உடனே அவர்கள் சுப்பீரியர் ஆபீசர் அவருடைய பதவிகளையும் அவர்களுக்கு என்ன அதிகாரம், சிவில் ஜட்ஜே அங்கே உட்காந்துட்டாங்க நமக்கு என்ன அதிகாரம், போலீஸுக்கு என்ன பண்ணலாம், கால் த எஸ்பின் கூட முடியுமா, JM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க இன்ஸ்பெக்டர் லெவலில் காவல் நிலைய மேல்நிலை அதிகாரிகள் அவர்களுக்கு பட்டு அப்போ என்ன அவர்களுக்கான அதிகாரம் என்று தெரிந்து கொள்கிறார்கள். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரெஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் அந்த 41-60A அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்ல அரெஸ்ட் த பர்சன்ஸ் அந்த நடுவருக்கின்ற அதிகாரத்தின் மூலம் அவனை கைது செய்வதற்கான உத்தரவை விடுறாங்க. உத்தரவிட்டு விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 61-90 வந்து முன்னிலையாவது கட்டாயப்படுத்துதல் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது சமநிலம் கண்டிப்பாக வந்து முன்னிலையாக வேண்டும் என்று நடுவர் அவர்கள் உத்தரவிடுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல டாக்குமெண்ட்ஸ் பொருட்களை தாக்குதல் செய்யப்படுவதை கட்டாயப்படுத்துதல் 91-105 செக்ஷன்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7A பரஸ்பர உடன்படிக்கை மூலம் அந்த பற்றுகை மற்றும் உடமையை பறிமுதல் செய்தல் ரிசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் அசிஸ்டன்ட் இன் சர்டைன் மேட்டர்ஸ் அந்த ப்ரொசீஜர் ஃபார் அட்டாச்மெண்ட் அண்ட் பர்பச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி பண்றாங்க, சிலதெல்லாம் ஒப்படைக்க முடியலன்னா ஆர்டரே போடுறாங்க, அட்டாச்மெண்ட் பர்பச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் உத்தரவே போடுறாங்க அந்த அம்மா அந்த நடுவர் அவர்கள் போடுகின்ற பொழுது. அடுத்து 106 உத்தரவு போட்டோன்னு அமைதி நன்னடத்தை செக்யூரிட்டி ஃபார் கீப்பிங் பீஸ் அண்ட் ஃபார் குட் பிஹேவியர் அமைதிக்கான நன்னடத்தை மற்றும் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த நீதிபதி அவர்கள் மிகவும் அமைதியாக நாம் நம்முடைய இந்த நீதிபதியினுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அமைதியாக இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்திலே பணியாற்ற வேண்டும். நம்ம வந்து எந்த விதமான யாரிடம் கிளைண்ட்டு இல்லை அட்வொகேட்ஸ் இதெல்லாம் நம்முடைய பணியை நாம் ஏன்னா புதிய சிவில் நீதிபதியாக இருந்திருக்கிறோம், அதனால் ஒரு அமைதியாக இந்த நீதிமன்றத்தை நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த முதல் முதலாக வழக்கு என்ன வருதுன்னு சொன்னாங்க நீதிமன்றம் உட்காரும் போது 120B CR.P.C மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்ட அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி சிவில் நீதிபதி ஜட்ஜாம விசாரிக்கிறாங்க. விசாரித்தவுடன் அவர்களுக்கு பார்த்தா அந்த 120B CR.P.C எந்த விதமான அந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான பெரிய ஒரு சண்டையே இல்லை, சின்ன தகராறு. அதனால அந்த முதல் நாள் நாம் பணியேற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருவரையும் பேசி இவர்களும் சேர்த்து வைக்கின்றார். இரண்டு கணவர் மனைவிகளும் ரொம்ப நாள் சேராம இருந்தோடனே இந்த அம்மா சிவில் நீதிபதியான இந்த அம்மா என்ன பண்றாங்க, உடனே அந்த அவர்களை ஒன்றாக சேர்த்து விடுகிறார்கள். ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்றாக சேர்த்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த நீதிபதி அம்மாவை இந்த மாதிரி டயஸ் வந்து இறங்கிட்டு வந்தனே பார்த்துட்டு, அம்மா நீங்க ரொம்ப நாளும் நல்லா இருக்கணுமா, ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஏன்னா எங்களை ரொம்ப நாளும் பிரிஞ்சது ஒன்று சேர்த்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லிட்டு, நீங்க
பல பதவிகளை பெற்று உயர்நீதிமன்ற நீதிபதியாக வேண்டும் என்று அவங்க வாழ்த்துட்டு போறாங்க. இதுதான் சிவில் நீதிபதியுடைய சாரி அவுட் டு மெமரி சாப்டர் 1-9 CRPC. அடுத்த வகுப்பில் கபாலி ஸ்டோரியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.